வெல்கம் டு மை சேனல். முட்டை மசால் தோசை செய்யலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது, தோசையை வார்த்தரலாம். ஆயில் ஒரு டீஸ்பூன், முட்டையை உடைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, மிளகாய்த்தூள், எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கரம் மசாலா, ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு, முட்டை மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் எடுத்துடலாம். இதே போலவே இன்னொன்று வார்த்தரலாம். ஆயில் ஒரு டீஸ்பூன், முட்டையை உடைச்சி உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு, முட்டை மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் எடுத்துடலாம். இதுபோல் முட்டை மசால் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.